ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூட உங்கள் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற டாபிக் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற சென்டென்ஸை நம்ம நிறைய இடங்களில் கேட்டிருப்போம். ஸோ கேட்டுகிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை தமிழ் அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா, ஒரு புக்கை அது மேலே இருக்கிற கவரை வச்சு அதோட மதிப்பை நம்ம எண்ணக்கூடாது, அதாவது அதை வேல்யூ பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த சென்டென்ஸோட டிரான்ஸ்லேஷன். ஸோ இதை நம்மளோட லைஃப்க்கு நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ டிரான்ஸ்லேஷனில் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ புக் அப்படின்றது மனுஷங்களாகிய நம்ம தான். ஸோ மனுஷனோட வெளித்தோற்றத்தை வச்சு ஒருத்தரோட மொத்த குவாலிட்டிஸையும் நம்ம வந்து கணக்கு பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால தான் நம்ம சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. மனுஷனோட குவாலிட்டிஸ் அப்படின்றது அவனோட அவுட்டர் பியூட்டிலேயோ இல்லை அவனோட பிரெயின் பவரோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்தை பேஸ் பண்ணி கிடையவே கிடையாது. ஸோ மனுஷனோட குவாலிட்டிஸ் அப்படின்றது அவனுடைய மனசை பொறுத்து தான், அதாவது அவனுடைய இன்னர் பியூட்டி அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. காட் கூட பார்த்திங்கன்னா, நம்மளோட வெளி தோற்றத்தை வச்சு என்றைக்குமே நம்மளை வந்து கணக்கு பண்ணவே மாட்டாங்க. நம்மளுடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்றத தான் காட் எப்போவுமே பார்ப்பாங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய ப்ரீஸ்ட் இருந்தாங்க. அந்த ப்ரீஸ்ட் வந்து ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காட் வந்து அவங்களுக்கு ட்ரீமில் வராங்க. ஸோ ட்ரீமில் வரும்பொழுது காட் சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் ஒரு வீட்டில் போய் நீ சாப்பிடணும். ஸோ அப்படி சாப்பிட்டு முடித்த உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர், அதாவது அந்த வீட்டை சார்ந்த ஒருத்தரை நான் ராஜாவாக செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ப்ரீஸ்ட்டும் காடோட பேச்சை கேட்டு அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த வீட்டோட அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே விருந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. விருந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்த நோக்கம் இந்த மாதிரி தான், எனக்கு காட் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மனுஷர் வந்து என்ன செய்கிறாரு, தன்னோட 7 பிள்ளைங்க, அவருக்கு மொத்தம் 8 பிள்ளைங்க இருக்காங்க, அதில் 7 பிள்ளைங்களை வந்து லைனாக வந்து அந்த ப்ரீஸ்ட் முன்னாடி வந்து போயிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ போயிட்டு வர சொல்லும் போது ஃபஸ்ட்டு வராரு ஒருத்தர். ஸோ அவர் என்னன்னா மிலிட்ரி மேன். ஸோ மிலிட்ரி மேன் எப்படி இருப்பார், ஹைட்டாக ஃபிட்டாக இருப்பார் இல்லையா. ஸோ அவரை உடனே பார்த்த உடனே இந்த ப்ரீஸ்ட்டுக்கு வந்து தோணுது, இவர் தான் கண்டிப்பாக ராஜா அப்படின்ட்டு இவர் நினைக்கிறாரு. உடனே வந்து காட் வந்து அவரோட மனசில் சொல்கிறாரு, இவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து வரைக்கும் வந்துடுறாங்க. காட் யாரையுமே செலக்ட் பண்ணலை. ஸோ செலக்ட் பண்ணலாம் அப்படின்னோனா ப்ரீஸ்ட்டுக்கு வந்து ஒரே குழப்பம், என்னடா இது, காட் வந்து இந்த வீட்டுக்கு போக சொன்னாங்க, இந்த வீட்டிலேருந்து தானே ஒருத்தர் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டில் இருந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு இவ்வளோதான் பிள்ளைங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு இன்னொரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பையன் எங்கே உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எங்கே இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து இவர் இந்த அப்பா இருக்காங்க இல்லையா, உங்கள் அப்பாவோட ஆடை வந்து மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ மேய்க்கிறதுக்கு அவர் வந்து மேய்ச்சலான இடத்துக்கு வந்து போயிருக்காரு. அவரை உடனே ஆள் விட்டு சீக்கிரமாக வர சொல்கிறாங்க. சீக்கிரமாக வந்து இந்த ப்ரீஸ்ட் முன்னாடி அவரும் போகிறாரு. உடனே காட் சொல்கிறாரு, நான் செலக்ட் பண்ண பர்சன் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலிமா பார்த்தீங்களா, மிலிட்ரி மேன் வந்தாங்க, அப்புறம் இந்த ஆடு மேய்க்கிற பையனோட எவ்வளவோ ஃபிட்டாக ஹைட்டாக எவ்வளோ ஜீனியஸ் பவரோட எப்படி இல்லாமல் வந்தாங்க இல்லையா, ஆனால் காட் யாரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு மேய்க்கிறவனை. ஸோ நம்ம நினைக்கலாம், ராஜா போஸ்டிங்க்கு ஆடு மேய்க்கிறவனை எப்படி காட் செலக்ட் பண்ணாரு அப்படின்ட்டு. ஸோ ராஜா போஸ்டிங்க்கு ஆடு மேய்க்கிறவன் முக்கியம் கிடையாது, இன்னர் பியூட்டி தான் முக்கியம் அப்படின்றது காட் வந்து நமக்கு இந்த ஸ்டோரி மூலமா உணர்த்துறாங்க இல்லையா. ஸோ அதை போல தான் நம்மளும் மனுஷ குவாலிட்டிஸில் நமக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மனசு தான் முக்கியம். வெளி அழகுக்காக நம்ம ஆர்டிஃபிஷியலாக என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் உள் அழகு அப்படின்றது நம்மளோட நேச்சராக இருக்கணும். நம்மளோட மனசில் இருக்க அழகு வந்து நேச்சராக இருக்கணும். நம்ம கூட நிறைய பேரை வந்து வெளி தோற்றத்தை வச்சு எடை போடுறோம் இல்லையா. ஸோ வெளி தோற்றம் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது, நம்ம மனசில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ காட் நமக்கு இந்த ஸ்டோரி மூலமா ஒரு நல்ல தாட்டை வந்து நமக்கு உணர்த்தியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் யாரையுமே அவுட்டர் பியூட்டியை வச்சு கணக்கு பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஹியூமன் குவாலிட்டிஸ் அப்படின்றது இன்னர் பியூட்டி மட்டும்தான், இன்னர் பியூட்டி மட்டும்தான். அவுட்டர் பியூட்டியை நம்ம பார்த்து பார்த்து நிறைய பேரை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் இனிமேவாது இன்னர் பியூட்டியை பாருங்கள்.
ஸோ அவுட்டரில் நேச்சுரலாக அவங்களுக்கு பியூட்டி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க மனசை பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்மளை விட அதிகமாக இன்னர் பியூட்டி அப்படின்றது அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். கலரோ இல்லை நம்மளோட பிரெயின் பவரோ இல்லை நமக்கு இருக்கிற அழகோ இல்லை வேறு ஏதாவது விஷயமோ இந்த உலகத்தில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. யாரும் அதை பார்க்கவும் மாட்டாங்க. மனுஷங்க பார்க்குறாங்க, இல்லையோ காட் வந்து நம்மளோட அவுட்டர் பியூட்டியை பார்க்கவே மாட்டாங்க. காடுக்கு வந்து எப்போவுமே நம்மளோட இன்னர் பியூட்டி தான் முக்கியம். காட் கூட சொல்லியிருக்காங்க, காட் வந்து மனுஷரோட வெளிப்புற தோற்றத்தை வந்து பார்க்கவே மாட்டாங்களாம், எப்போவுமே உள்புற தோற்றத்தை தான் பார்ப்பாங்களாம். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட இன்னர் பியூட்டி தான் அழகாக இருக்கணும், அவுட்டர் பியூட்டியாக அழகுபடுத்தினாலே பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.